அழியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் மரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் மரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீர் என்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11, இறை சொற்றொடர்கள் 28-30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சுமை தாங்கியாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களது சோகம் சுகமாக மாறும். சோர்ந்திருக்க வேண்டாம், எழுந்திருங்கள். நம்பிக்கையோடு வாழ்வை நகர்த்துங்கள். வளமையான வாழ்வு கைவசமாகும். காரணம், நமது சுமைகளை தாங்குவதற்காக ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, கணக்கெடுப்பு நடத்தி எத்தனை மனிதர்கள் சோர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், மிகவும் மிகவும் சொற்பமானவர்களே, குறைவானவர்களே நமது கண்களில் தென்படுவார்கள். அது ஆண்களோ பெண்களோ, சிறுவரோ குழந்தையோ, இளையோரோ பெரியோரோ, திருமணமானவரோ திருமணமாகாதவரோ, அரசியல்வாதிகளோ சமூகவாதிகளோ சமயவாதிகளோ, யாராக இருந்தாலும் சரி, சோர்வில்லாத மனிதர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. ஒருவேளை மனச்சோர்வு இல்லை என்றால் உடல் சோர்வு இருக்கும், உடல் சோர்வு இல்லை என்றால் உள்ளச்சோர்வு இருக்கும், உள்ளச்சோர்வு இல்லை என்று சொன்னால் மனச்சோர்வு இருக்கும், இல்லை என்றால் பண சோர்வு இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு சோர்வுகளிலே நாம் சோர்ந்து போய் அவநம்பிக்கையில் வாழ்கிற சூழல் இன்றைக்கு ஏராளம் இருக்கத்தான் செய்கிறது. இதை காண்கிற தேவன், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற மக்களை உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிற பொழுது நம் யாவருக்குமே ஒரு குதூகலத்தை தருவது போன்று இருக்கிறது. சோர்வை தவிர்த்து சுறுசுறுப்போடு வாழ நல்ல ஆலோசனைகளை தருகிற இந்த இறைவாசகத்துக்கு கொஞ்சம் உற்று நோக்கணும் என்று சொன்னால், ஒன்று கடவுளை மட்டும் பிடித்தல், இன்னும் ஒன்று கழிவானதை தவிர்த்தல். கடவுளை நெருங்கி வர வர நமது உள்ளத்தில் பிரகாச ஒளி எரிய ஆரம்பிக்கிறது. எனவேதான் இன்றைக்கு பிரகாச ஒளியை சொல்லக்கூடிய லூசியம்மாளின் திருவிழாவை கூட இன்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த பிரகாச ஒளி நம்மிடம் நெருங்கி வரும் சோர்வை விரட்டுகிறது. நம் உடல் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கின்ற செல்கள் வளர்கிறது. உடல், மனம், ஆன்மா இவை அனைத்தும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறது. கடவுளை பற்றி பிடிக்கும் போது, கடவுளை மட்டுமே பற்றி பிடிக்கும் போது ஆற்றலும் ஆனந்தமும் அவைகளாகவே வந்து நம்மிடத்திலே வந்து தங்கும். இரண்டாவது, நமது மனசாட்சி ஒரு சில தவறான செயல்களை நாம் செய்யும்போது நமக்கு நன்கு அறிவுறுத்தும், இது கழிவு, இதை தொடாதே, நின்று கவனித்து செல் என்று.
அப்படி மனசாட்சி அறிவுறுத்துகிற நிலையிலே நாம் அந்த தவறான அதாவது கழிவான செயல்களை செய்யவில்லை என்றால் நாம் நலமாக இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இயங்க முடியும். எப்போது மனசாட்சியின்படி செயல்படவில்லையோ, பொய் சொல்லி வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நாமே நமக்கு சாவுக்கு குழி வெட்டுகிறோம் என்று அர்த்தம். நமது நாமே கழிவை தொடுகிறோம் என்று அர்த்தம். தொட்ட பிறகு ஆபத்து தான். அந்த கழிவான செயல் கண்டிப்பாக நமக்கு சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொண்டு வந்தே தீரும். இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற பிரகாசி அம்மாள் எப்படி பிறருக்கு ஒளியை கொடுக்கிறாளோ, ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தவர் தான் இவர். இவருடைய தந்தை இவர் பிறந்த ஒரு சில ஆண்டுகளிலே இறந்து போனாலும் இவருடைய தாய் யூத்திசியாவின் பராமரிப்பிலே வளர்ந்து வந்தவள். கடைசி வரை விசுவாசத்திலே வேரூன்றி இருந்தாள் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற உண்மை. பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்திலே ஊன்றி இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோர்வுகள் வருகின்ற பொழுது சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. முடிந்தவரை நாம் பிறருக்கு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக முயற்சி எடுப்போம். அந்த நம்பிக்கையிலே வேரூன்றிருப்போம். நிச்சயமாக சுமை தாங்குகிற ஆண்டவர் நம்முடைய சுமைகளை சோகங்களை சுகமாக்குவார். ஆமேன். மன்றாடுவோமாக. இளைப்பாறுதல் தருகின்ற அதற்கு வழிகாட்டுகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்வின் முகங்களை உருமுறக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் அவற்றை உமது அருளால் எளிதாக சுமக்கவும் அருள்தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். வென்றும் எனக்கு நீரே ஆறுதலானவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா, என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம்
சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்து என்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு அவர்களுக்கு
பிடித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம் இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் மனிதர் மாதிரியாம் அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம் கடவுளின் விருப்பம் ஏற்றவராம் தம் கடமை பிறப்பணி என்றவராம் துணிந்து ஏற்றார் நம் புனிதர் அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ துணிந்து ஏற்றார் நம் புனிதர் அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம் நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம் இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்
கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.